வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வத்தில் இருக்கக்கூடிய கபன் அப்படிங்கிற உபன்யாஸில் டிப்பணியில் இரண்டாவது டிப்பணியான ஜக்கோ அந்த கேரக்டர் பார்க்க போகிறோம் ஜக்கோ முன்ஷி பிரேம் சந்த் உபன்யாஸ் சம்ராட் மானேஜாத்தேஹே முன்ஸ்ரீ பிரேம் சந்தை உபன்யாஸ் சாம்ராட் அப்படின்னு சொல்கிறோம் உபன்யாஸ் அதாவது நாவல் சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்று கருதப்படுகிறார் கபன் உஸ்கா லிக்கா உபன்யாஸுக கபன் அவரால் எழுதப்பட்ட உபன்யாஸ் இஸ் உபன்யாஸ்கே அநேக்கானேக்கு பாத்திரோமே ஜக்கோகா பாத்திரமே ஹ இந்த உபன்யாசின் இந்த நாவலின் அநேகானேக் பலதரப்பட்ட பாத்திரோமே பாத்திரங்களில் ஜக்கோக்கா பாத்ரு பி ஜக்கோவின் பாத்ரு கேரக்டரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கு ஏக்குக ஜக்கோ தேவிதீன்கி பத்னிக ஜோ தேவிதீனுடைய ஒய்ஃபு அதாவது ரமாநாத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா அந்த தேவிதீன் அவனுடைய மனைவி வகு விருத்தா விருத்தாக தேவிதீனும் தான் ஜக்கோவும் வயசானவ தான் விருத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயதானவள் ஜக்கோ நிம்ன வர்க்கி மகிழாவோங்கா பிரதிநிதிகக்கோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் சை சார்ந்த பெண்களின் பெண்களின் ஒரு பிரதிநிதியாக ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கிறா அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் ஜக்கோ தற்காரியோங்கி தூகான் சலாத்திக காய்கறி கடை நடத்துறா வகு கடி மெஹனத்து கர்னே வாலி ஹே ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய பெண் ஜப்பு தேவிதீன் தீர்த்துமே நிகழ்த்தாக தபு ஜக்கோ உஸ்கே சாத் நகி ஜாத்தி தீர்த்த யாத்திரைக்காக தேவிதீன் புறப்படும் போது ஜக்கோ அவனுடன் செல்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க போகலை அதுக்கு அவள் என்ன சொல்கிறா காரணம் சொல்றா அவகு பூச்சிஹ்கி அவனை பார்த்து அவள் கேட்குறா தேவிதீனை பார்த்து கேட்குறா தும்ஹாரு தீர்த்து கேலியே கியாமே தூக்கான் மிட்டியுமே மிளாதும் உன்னுடைய தீர்த்த யாத்திரைக்காக நீ தீர்த்த யாத்திரை போகணுன்னு நீ விரும்புகிற அதுக்காக நான் என்னுடைய கடையை மண்ணோட மண்ணை ஆகும் ஆக்க முடியுமா அப்படின் சொல்லி அவ சொல்கிறா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறான் ஏன்னா கடையை பார்க்கணும் அதை அப்படி விட்டுட்டு போக முடியாது அதனால நான் வரலை அப்படின்னு அவன் சொல்கிறான் படி உம் மேபி ஜக்கோ ககனே பயணத்திய ரொம்ப வயதானவளாக இருந்துமே அணிகலன்கள் அணிவதில் அவளுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது அவள் அணிந்து கொள்கிறார் கோயி பால் பச்சா நே ஹோனே பர்பி வகு மோஹ் சே கிரகத்திக குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவள் வந்து மோஹ் ஆசையில் நகையெல்லாம் அணிஞ்சிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அலங்காரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல அவ இருந்து அவ விலகவில்லை அதை அந்த ஆசையோடு அவள் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைங்க இல்லைன்னா இருந்து ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருந்து அவங்கள அந்த ரெண்டு குழந்தைங்களும் இழந்திருப்பாங்க விருத்தா ஹோஜானே கே பாத் நயே கஹனே பனாயா கார்த்திகை வயசான பிறகும் அவ தனக்கு வரக்கூடிய சம்பாத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகைகளை அவள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கா புது புது நகைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறா ஜக்கோ கிசிசே கோயி மதத் நகி மாங்கி அவ யார்ட்டையும் எவரிடமும் உதவியை எதிர்பார்ப்பதில்லை மதத் உதவி நகிமாங்குத்தி கேட்பதில்லை வேண்டுவதில்லை வகு அப்பனா காம் குத்து சம்பால் சம்பால் லேத்தீக இல்லாட்டி சம்பாள்தீக தன்னுடைய வேலையை தானே அவ செய்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க குத்துன்னா தானே செய்கிறது சம்பாலினானா கையாளுவது தேவிதீன் சிலம் பீத்தாக அவரு கப்பே மாற்றாக தேவிதீன் எப்போவும் அந்த நம்ம புகைப்பிடித்தல் அதாவது ஒரு குடுவை மாதிரி இருக்கும் அதிலிருந்து அதில் தணல் வச்சு அதில் புகையிலையை போட்டு ஒரு குழாய் வழியாக அப்பப்போ உறிஞ்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படங்களில் அந்த மாதிரி அந்த சிலம் அவன் பிடிக்கிறான் அது புகைப்பிடித்தல் தான் அதுவும் அப்புறம் அரட்டை அடிச்சிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு கடைகளெல்லாம் கவனிக்கிறதில்ல கடையில் உள்ள நடவடிக்கைகளை வியாபாரத்தை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை எல்லாமே ஜக்கோ தான் பார்த்துக்கிறான் தூக்கான்கா சாரா காம் புடியா ஸ்வயம் கர்த்திக கடையோட வேலை அத்தனையையும் சாரா காம் அனைத்து வேலைகளையும் அந்த வயதான அந்த வ கிளவி தான் செய்கிறாள் அப்படின்னு அந்த ஜக்கோவை சொல்கிறாங்க ஏன்னா அவள் அந்த வயசுலையும் அவள் தான் அந்த வேலையை செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க மண்டி ஜாக்கர் மால்லான்னா ஸ்டேஷன்ஸை மால் பேஜ்னா சப்பு வகி கர்த்திகை மண்டி அதாவது கோடவுனில் போய் காய்கறிகள் வாங்கிறது ஜாமான்கள் வாங்கிறது அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் அங்கே ஸ்டேஷனுக்கு அதை கொண்டு போய் அங்கேருந்து இங்கே ஏற்றி விடுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவளே செய்கிறாள் ஹி அதான் வஹி கர்த்திக அவள்தான் செய்கிறாள் ஜப்பு ரமானாத் தேவிதீன்கே சாத் ஆத்தாக தப்பு ஜக்கோ ஊசி பசந்தங்கி கர்த்தி ரமாநாத் தேவிஜின் தேவிதீன் கூட வரும்போது ஜக்கோவுக்கு முதல்ல பிடிக்கலை இது என்ன புதுசாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் இவனே இங்கே வேலை செய்யாமல் தண்டமாக உட்காந்துருக்கிறான் அப்படின்னு அவளுடைய நினப்பு ஏற்கனவே அவள் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாள் இல்லையா அவனை அதாவது ஹஸ்பண்டை லேக்கின் கொஞ்சம் சமயம் பாது ஜப்பு ரமான ஊசே மா கேட்க புகார்த்தாக தப்பு வகு ஊசுசே பிரேம்கர்னே லக்த்திய ரமானாத் இவங்கள பார்த்து அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறத கேட்கும்போது எனக்கு இழந்த குழந்தைய நமக்கு அவங்க பிள்ளைங்களே கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியில் அவன் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்றா தன்னை மகன் போல பார்க்க ஆரம்பிச்சிட்றா அவகு அப்பனே பேட்டோங்கோ கோச்சுக்கீத்தி தன்னுடைய பையங்களை இழந்துவிட்டாள் மகன்களை இழந்து விட்டாள் ஏற்கனவே இசிலியே ரமானாத்துக்கு அம்மா கேட்குற புக்கார்னா ஹுசே அச்சா லக்தாக அதனால் ரமாநாத் அவளை அம்மா அப்படின்னு கூப்பிடுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரமானாத்துக்கோ பச்சாஸ் ரூபாய்க்கா புரஸ்காரம் விலத்தாக அவன் ஒரு தடவை இந்த குறுக்கெழுத்து எழுதுறது வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேப்பரில் எழுதி போடுறது அந்த மாதிரியான இதுகளில் அவனுக்கு ஒரு தடவை ஐம்பது ரூபா அவனுக்கு பரிசு கிடைக்கிது வகு ஒன் ரூபாயோக்கோ ஜக்கோக்கே சாத் ஹாத்மே ரக்கு கற்கி ஏ ரூப்பையை தும் ஹாரேஹ அம்மா அவன் அந்த ரூபாயை ஐம்பது ரூபாயை அவங்க அம்மா கையில் வச்சு அதாவது அந்த ஜக்கோவோட கையில் வச்சு இது உன்னோடதுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் தப்பு ஜக்கோ அப்பனே ஹாத்ஸே ப பச்சாஸ் ரூபையை தேத்திக தன் கையிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து அந்த ஐம்பது ரூபாய்க்கூட அவன் கொடுக்குற ஐம்பது ரூபாயோட வச்சு வகு ஏக் சோ ரூபே சாய்க்கு தூக்கான் செலானேக்கா சுஜாவ் தேத்தீகை அவன் கொடுக்குற ஐம்பது ரூபாயோட இவ கையிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா போட்டு அந்த நூறுரூபாயை ரூபாயை வச்சு நீ டீ கடை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சுஜாவ் ஜேத்தி ஜேத்திகை ஆலோசனை கொடுக்குறான் ஜக்கோ சாத்திகி ரமாநாத் அப்படியே பயிரோமே கடா ஜாயே தன்னுடைய காலில் அவன் சொந்த காலில் அவன் நிற்கணும் அப்படின்னு ஜக்கோ விரும்புறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறான் ஜப் ரமாநாத் போலீஸ் வாழ்க்கை சாத்து செலாஜத்தாக தப்பு தேவிதீன் துக்கி ஹோத்தாக ரமாநாத் போலீஸ் கூட போகிறாள் பொய் சாட்சி சொல்லி அதன் மூலமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறான் ஏன்னா இவன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அவங்க ரூபாயும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கூட போயிடுறான் அப்போ ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க தேவிதீனும் ஜக்கோவும் ஜக்கோபி துக்கி ஹோத்தியாக ரமாநாத் ஜூட்டி கவாஹி தேக்கர் ரூபே பார்த்தாக அவன் பொய் சாட்சி சொல்லி ஜூட்டி கவாஹி பொய் சாட்சி சொல்லி ரூபா சம்பாதிக்கிறான் அவன் வந்து வேறு வழி இல்லாமல் வசமாக மாட்டிக்கிட்டான் பணமும் கிடைக்கிதுன்னொன்னே அந்த வேலையை செய்கிறான் ஒன்று ரூபியும் சே சோனிக்கு சூடியான் கரீதுலாத்தாக அவர் ஜக்கோக்கோ கருத்தாக அங்கே அப்படி கிடைக்கிற பைசா வச்சு தங்க வளையல் ஒன்று வாங்கிட்டு வரான் வளையல்கள் வாங்கிட்டு வரான் ஜோடி வளையல்கள் வாங்கிட்டு வந்து ஜக்கோவுக்கு பரிசாக கொடுக்குறான் நான் அவன் வாங்க மாட்டா இல்லையா மகர் ஜக்கோவே சூடியான் நகியில் ஏற்றிக அவள் எடுக்க மாட்டேங்கிறா வாங்கிக்க மாட்டேங்கிறா கிசீக்கா கர் சூனா கருக்கே அப்னா கர் சஜானா ஹவுசே பசங்ககிகை அடுத்தவங்களோட வீட்டை வெறுமையாக்கிட்டு ஆக்கிட்டு தன்னுடையன்னா பொய் சாட்சி சொல்கிறதுனால ஒரு குடும்பம் பாதிக்கப்படும் எப்படியும் அந்த அப்படி பாதிக்கப்படுறதுனால வந்த அந்த சம்பாத்தியத்தை வச்சு தான் வந்து தன்னுடைய வீட்டை அலங்கரிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான் விரும்பலவா அதனால் ஏற்றுக்கலை அந்த வளையல்களை ஜக்கோமே நியாயக்கி பாவனா அவர் ஆத்மசம்மான் தோனோ குண் பரையிறகத்த எது நியாயமோ அதுபடி நியாயமான வழிபடி நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் குணமும் பாவனா உணர்வும் ஆத்மசம்மான் சுயமரியாதையும் அவகிட்ட நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரையத்தே நிரம்பி இருந்தது இஸ்தரகூஸ் உபன்யாசமே ஜக்கோக்கா சரித்திர சித்திரன் கூபுகுவாக இவ்வாறு இந்த உபன்யாசில் ஜக்கோனுடைய கேரக்டரு இந்த பாத்திர படைப்பு ஹூபஹூவாக நன்றாக செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்